சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றிகரமா ஒரு தொழிலை நடத்தணும்னா கண்டிப்பா நமக்கு நல்ல மொழி வளம் வேணும். அதனால இந்த சேனல்ல இன்னொரு சைட் ட்ராக்கா ஆங்கிலத்தை எப்படி சரளமா பிழை இல்லாம பேசுறது அப்படின்னு தொடர்ந்து நான் பாடங்கள் கொடுக்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 6. இப்போ நாம பிரசன்ட் டென்ஸ்ல பேச்சு வழக்குல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ வி ஆர் கோயிங் டு சீ த யூஸ் ஆஃப் டஸ் அண்ட் டு, வேர் வி ஆர் யூசிங் டஸ் அண்ட் வேர் வி ஆர் யூசிங் டு. ஐ ஹாவ் ரிட்டன் சம் கான்வர்சேஷன் ஹியர். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ரெண்டு பேரும் பேசுறாங்க. சோ எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த டூவும் டஸ்ஸும் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏ இஸ் ஆஸ்கிங், டு யூ ஸ்டடி இங்கிலீஷ்? அண்ட் பி ஆன்சர்ஸ், எஸ் ஐ டூ. டு யூ ஸ்டடி இங்கிலீஷ்? எஸ் ஐ டூ. ஹியர் வி ஆர் யூசிங் யூ. யூ இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல், சோ யூ ஹாவ் டு யூஸ் டூ பிஃபோர் தட். So the answer also must be I do. I is always plural. So here the answer should be do. Listen to the second set of sentence. A is asking, does Mohan come to your house? Mohan unga veetukku varuvara? Here Mohan is singular. So we are using does. Come to your house. B answers, yes. He comes occasionally. Here it should be come, not comes, because already we have given the yes here. So it should change as come. See what B has answered. Yes, he comes occasionally. Occasionally means rarely. எப்பாவது ஒரு நாள். ஆமா, எப்பாவது ஒரு நாள் அவன் வருவான். So he is a singular word. So we are using comes. Next sentence, A is asking, do other friends also come to your home? மத்த friendsும் வருவாங்களா? Here we are using friends, that is plural. So we are using here do. இங்க friends வருதுனால do நம்ம யூஸ் பண்றோம். Already நம்ம functional English classல இந்த grammar பார்த்திருக்கோம். For this question, B is answering, yes, they do. They is plural, so he is answering as do. Next, do you stay in Chennai? Whenever you comes, you have to ask only do. You should not use the word does, because you is always used as a plural word. So do you stay in Chennai? Chennai la thangi irukkiraya? No, I stay in Kolkata. What he is answering? No, I stay in Kolkata. Here, I is always used as plural word. So, you have to use only stay, not stays. So, these are simple conversation you use in day-to-day life in present tense. Do you study English? Yes, I do. Does Mohan come to your house? Yes, he comes occasionally. Do other friends also come to your home? Yes, they do. Do you stay in Chennai? No, I stay in Kolkata. In present tense, in some places we also use is, are and am. Let's see where we are using these three words in our day-to-day life. First, A is asking, is this the book you are searching for? In the book da nee thedittu irundhiya? For that, B is answering, yes, this is it. Ama, adhu da. Then A is asking, is Geeta watching a movie? Then B is answering, no, she is playing a video game. Geeta movie watch பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும்? Is Geeta watching a movie? இந்த புக் தான் நீ சர்ச் பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்கறதுக்கு, இஸ் திஸ் த புக் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார்? அப்போ ஆமா அப்படின்னு சொல்றதுனா எஸ் திஸ் இஸ் இட். நோன்னு சொல்றனா நோ ஷி இஸ் பிளேயிங் எ வீடியோ கேம் அப்படின்னு நம்ம சொல்லணும். தென் ஏ இஸ் ஆஸ்கிங், ஆர் யூ கோயிங் டு மார்க்கெட் நவ்?
இப்ப மார்க்கெட்டுக்கு போறியா? ஹியர் வி யூஸ்ட் இஸ் பிகாஸ் கீதா இஸ் சிங்குலர், பட் ஹியர் வி ஆர் யூசிங் ஆர் பிகாஸ் யூ இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ஸ் ப்ளூரல். ஆர் யூ கோயிங் டு மார்க்கெட் நவ்? இப்ப நீ மார்க்கெட்டுக்கு போறியா? தென் பி ஆன்சர்ஸ் நோ ஐ ஆம் நாட். ஐ வரும்போது எப்பவுமே பக்கத்துல இஸ்ஸோ ஆரோ வரக்கூடாது, ஆம் அல்லது வாஸ் தான் வரணும். ஆம் வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு வரணும், வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வரணும். நவ் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் பிரசன்ட் டென்ஸ், சோ யூ ஹாவ் டு ஆன்சர் லைக் நோ ஐ ஆம் நாட். தென் ஹே இஸ் ஆஸ்கிங் இஸ் யுவர் ஃபாதர் அன் ஆர்மி மேன்? நோ, ஹி இஸ் அ பிசினஸ் மேன். ஹியர் யுவர் ஃபாதர், ஃபாதர் இஸ் சிங்குலர், சோ வி ஆர் யூசிங் இஸ். ஹியர் நோ, ஹி இஸ் அ பிசினஸ் மேன். Here also he is singular, so we are using is. See the next sentence. Is your brother preparing for any exam? Unga brother edavadhu exam ku prepare pandrara? Yes, he is preparing for IAS exam. So here also brother is singular and he is singular, so we are using is. We have learned some simple sentences using is or am and do and does. Please try to use these words in your spoken English this whole week. So let's meet next week. If you like this video, please put like and share it with your friends. Thank you.